ఉండరా పూజా ఏయ్ ఇన్నొర దడవ అవ వాసపడియ తాణ్ణాను వెయ్యి నీ ఇంద ఊట్ల ఉసురోడ ఇరుక మాట వాడా ఎన్న గణ வெக்கம் கெட்ட விடுங்களா இத்தனை பேர் தேடிட்டு போனீங்க விடுங்களா அவ கையில மட்டும் எப்படி ஆசைக்கிறாவா அவளை விட்டு போட்டு இங்க வந்தீங்க ராத்திரி பூரா ஒரு இடவிடாம தேடணுங்க ஆனா கிடைக்கல கிடைக்கல ஏன்டா கிடைக்கல அவ எனக்கு கிடைக்கணும் இல்ல ஜெய் தங்கராஜ் புடி புடிடா நமக்கு வேண்டியது பூஜாடா நான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட பார்த்தா ரொம்ப டேஞ்சரா இருக்குன்னு யாராவது கேட்டிங்களா ஜாக்சன் எதுக்கு இப்ப பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்க ஏய் இப்ப ஜாக்சன் நோக்கு சொன்ன பல்ல புடிங்க வெளியில எரிஞ்சிருவேன் சீப சீனு அந்த பொண்ண பத்தி என்கொயர் பண்ண அவங்க ஊருக்கு போனியே என்னாச்சு ஊத்துக்குடியிலே பெரிய ஃபேமிலி அவங்க தான் சரி நான் பட்டி காட்டணுங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரே ஒரு ஆடிட்டர் அங்க அவர் சொல்றதான் கணக்கு பிளஸ் டூல வொகேஷனல் குரூப் எடுத்து அக்கௌண்டன்சி படிச்சுட்டு வெளியில ஆடிட்டர்னு சொல்லிட்டு தெரியறாரு பேங்க் விஷயமாகட்டும் கான்ட்ராக்ட் விஷயமாகட்டும் அந்த ரெண்டு பேரோட வீட்டுக்கும் வெளியே இருந்து போகக்கூடிய ஒரே ஆள் அவர் தான் அவர் பேர் என்ன எமோஷனல் ஏகாம்பரம் ஆடிட்டர் எமோஷனல் ஏகாம்பரம் ஸ்பீக்கிங் ஓ லலிதாவா என்ன விஷயம் அடி போடி இதென்ன பெரிய பணம் ஜஸ்ட் 25 lakhs பல கோடிகளையே நான் லெஃப்ட்ல கொடுத்து ரைட்ல வாங்கி சென்டர்ல விட்டு சுத்துன வேண்டி பொடி பைத்தியக்காரி பேங்க்ல இருக்கும்போது போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண கூடாது போனை கட் பண்ணு நான் சார் கட் பண்ணனோ கட் பண்ணாத பேசு பேசிக்கிட்டே இரு இதெல்லாம் ஓம் பணமா ஓம் பணமா நீ போன் பில் கட்டுற எவனோ ஒரு அப்பாவி உங்களுக்கு நான் டாப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான் புரியுதா கொஞ்ச நேரம் என்னங்க சார் பேனா நீங்க ஃபில் அப் பண்ணுங்க தேங்க்ஸ் சார் பிரான்ச் ஆஃப் தி ஷர்ட்ல இங்க சார் ஏன் ஷர்ட்ல இங்க சான்ஸ் ஏ இல்ல ஃபார்ம் போடுங்க கடுப்புல சொல்லிட்டு போறாரு ஐயோ ஐயோ சார் சார் இங்க இருந்து என் பொட்டியை காணோம் சார் வேற பொட்டி வாங்கிடா வேற பொட்டி வாங்குறதா ஐயோ ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் என் பணம் இல்லடா என் முதலாளி பணம்டா போட்டுருவாங்கடா நீங்க பாத்தீங்களா சேட்டங்கள் சேட்டங்கள் எவனோ சேட்டா பண்ணிட்டா ஐயோ கவுண்டரியே க்ளோஸ் பண்ணிட்டாருங்களே ரெட்டிக்காரும் இதுல இருக்கா நாதி நாதி நாதியா நானே நாதி இல்லாம போயிட்டதே 25 lakhs எங்கடா போச்சு ஆ 3-1 25 lakhs ஓட்டுட்டீங்களாடா லல்லு 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 என்னங்க என்னங்க ஆச்சு 25 lakhs டி கவுண்டரோட பணம் அத நான் தொலைச்சிட்டேன் டி தெரிஞ்சதுனா கண்டந்துண்டமா விட்டிருவாடுங்க ஐயோ 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 அவனுக்கு தான் வந்துட்டானுங்க லல்லு தலையில விழ போது கல்லு நான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன் அவங்க கேட்டானுண்டா எனக்கு தெரியாது அவர் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஜன்னலா ரூம் அந்த பக்கம் மாத்தி வச்சியா உங்க ஹஸ்பண்ட் இருக்காருங்களா எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு ஆனா அவர் உள்ள இல்ல இது அவர் சூட் கேஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரியாதுங்க அவர் உள்ள இல்ல இல்லங்க இல்ல இந்த வீட் அட்ரஸ் இருந்துச்சு எனக்கு தெரியாதுங்க அவர் தான் இல்லங்கறல இருக்கே இருக்கே பாப்பா உள்ள நீங்க தான இல்லன்னு சொல்ல சொன்னீங்க இப்ப இருக்கேன் டேய் இப்ப இருக்கேன் அரே 5, 10, 15, 20, 25 அப்பா எல்லாம் கரெக்டா இருக்கா சார் எல்லாம் கரெக்டா இருக்குதுப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா ஆமா இந்த பெட்டி உன் கைக்கு எப்படி கிடைச்சது அது பேங்க் வெளில டீ சாப்பிட்டு இருந்தேன் சார் அப்போ ஒருத்தன் வெளில இந்த பொட்டியோட ஓடினான் எனக்கு சந்தேகமாயிடுச்சு
புடிச்சு ரெண்டு தட்டு தட்டினேன், போட்டியை போட்டு ஓட்டேன். கீழே இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு, நான் தேடி பிடிச்சிக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அவன் பொட்டியை திருடிட்டு போனான், நீ என் மனசையே திருடிட்டப்பா. தம்பி தம்பி, உன் பேர் என்னப்பா? என் பேர் சிவராமகிருஷ்ணன் சார். சரி, சுருக்கமா சிவான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடட்டும் கூப்பிடட்டும். காசா பணமா? அடே எங்க அப்பா, 25 லட்சத்தை கொண்டாந்து அப்படியே கொடுத்துருக்காமா? இவனுடைய நேர்மையை பாராட்டி இவனுக்கு ஏதாவது ரொக்கம் பெருசா. இந்தா இருப்பா, இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்கோப்பா. ஐயோ, இவ்வளவு போனா எனக்கு வேணாம் சார். பரவாயில்லப்பா, பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ. இல்ல வேணாம் சார. வேணாம் வேணாமா? வேணாம் சார். அப்போ உனக்கு என்னதான்ப்பா வேணும்? பசிக்குது, சாப்பிட ஏதாவது. பாத்தியம்மா, இந்த பையனை பார்த்தா பல நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கிறான். நேத்து நைட்டு மிஞ்சினதெல்லாம் தெருவில் போட்டுருலையே, ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருக்கேன். வச்சிருக்கேங்க. அதையெல்லாம் தம்பிக்கு போட்டுரு. சரிங்க. அப்போ இந்த ஃபைனான்ஸ் உனக்கு வேணாமாப்பா? வேணாம் சார். வேண்டாம். அப்போ கொடுத்துரு. பரவாயில்ல, கொடு, நீ போய் சாப்பிடு, நான் வர்றேன். வாங்க தம்பி. எதுக்கு நைட்டு ஒரு தடவை எண்ணி பார்க்கணும். ஏய் நான்சென்ஸ், என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஏன் நின்றுக்கிட்டே சாப்பிட்ற? மேலே உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேலே இல்லைப்பா, இவ்வளவு மேலே இல்லை, அதில் உட்காந்து சாப்பிடு. ஹெல்ப் பண்ணுமா? மெல்ல சாப்பிடுப்பா, பிளாக் ஆகிக்க போகுது. நல்ல பசி சார். எந்த ஊர் பா நீ? திருச்சி சார். என்ன படிச்சிருக்க? நீதி நேர்மை சத்தியம் தர்மம்லாம் அரியர்ஸ் வச்சுருக்கியா? இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எக்ஸாக்டா என்ன படிச்சிருக்க நீ? சிஏ சார். சிஏ படிச்சுட்டு சாப்பிட கூட வழி இல்லாம ஏன்பா இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்க? இந்த ஊர்ல எமோஷனல் ஏகாம்பரம் அப்படின்னு ஒரு ஆடிட்டர் இருப்பாரு, கணக்குல புலி, பெரிய ஜீனியஸ். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். எப்படியாவது அவர் காலில் விழுந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடணும் தான் இங்க வந்திருக்கேன். சிவா சார், நீ ரொம்ப லக்கிப்பா. ஏன் சார்? ஏன்னா நீ தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஜீனியஸ் நான் தான்ப்பா. என்னப்பா என்ன சார் சொல்றீங்க? நீங்களா அந்த தெய்வம்? உனக்கு இதை விட அதிகமான ஷாக்கிங் நியூஸ் ஒன்று சொல்லட்டுமா? நாளையிலிருந்து உனக்கு எங்கிட்ட வேலை கன்ஃபார்ம்டு. என்னப்பா ஷாக் ஆக மாட்டியா? அதாவது சிவா, நம்ம கம்பெனில வேலை டென்ஷன் ஒன்றும் பெருசா கிடையாது. ரெண்டே ரெண்டு கிளையன்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டேன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டேன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸா சார்? ஆமாம், 1st கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில். நாளையிலிருந்து உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை நான் உருவாக்கி தரேன் சார். இப்போதைக்கு ஆல் தி பெஸ்ட், சியர்ஸ்.